ஹெச்வினோத் இயக்கத்துல உருவான செம்ம மாஸ் ஆக்ஷன் என்டர்டைனர். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். Experience Singapore this summer at ₹54,999 only with GT Holidays, Tamilnadu's number one travel company. இந்தியாவில் பெருசாக எதிர்பார்த்த இ-பைக் இ-வெஹிக்கிள் எனப்படும் எலக்ட்ரிக்கல் பைக்கை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். எந்த அளவுக்கு இந்தியா மக்கள் வந்து அந்த பைக் மேலே ஆர்வத்தை கொட்டினாங்களோ அதே அளவுக்கு வெறுப்பையும் காட்டுறாங்க. ஏன், எதனால், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெட்ரோல் விலை இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்க காரணத்தால் ஈஸ்கூட்டர் பக்கம் போகலான்னு சொல்லி மக்கள் ஆர்வம் காட்டும்போது ஓலா அண்டு ஒக்கினாவா இந்த கம்பெனிக்கு மத்தியில் வந்து லான்ச் பண்ணும்போது அதிகமான ரெக்கார்ட்லாம் பண்ணுறாங்க. புக்கிங்கில் அந்த அளவுக்கு ரெக்கார்டாச்சு. ஆனால் அதே ரெண்டு கம்பெனியும் இப்போ சர்ச்சையில் சிக்கியிருக்கு. என்ன சர்ச்சைனா, நிற்க வச்சாலும் எரியுது, வண்டி ஓட்டிகிட்டு போனாலும் எரியுது, பேட்டரி சார்ஜ் போட்டாலும் எரியுது. அதுதாங்க இப்போ பிரச்சனையே. வேலூரில் ஒரு அப்பா என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட ஈஸ்கூட்டர் பைக்கு வந்து சார்ஜை போட்டு தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பைக்கு வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு. இவங்க அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே வரதுக்கு முயற்சிக்கிறாங்க. ரெண்டு பேராலையும் வெளியே வர முடியாமல் மூச்சு திணறி இறந்து போகிறாங்க. அடுத்து பூனேல ஒரு ஸ்கூட்டர் பற்றி எரியுது, சோசியல் மீடியாவில் நல்லா பார்த்துருப்பீங்க. அது எதனாலனா, அவர் கடைக்கு தாங்க போனார், பைக்கை ஓட்டிட்டு வந்துட்டு கடைக்கு போனார். வந்து வெளியே பார்த்தா பைக்கு தீப்பிடிச்சிட்டு பயங்கரமாக எரிஞ்சிட்ருக்கு. அது எதனாலனா, வெயிலின் அந்த சக்தி தாங்க முடியாமல் இந்த ஸ்கூட்டர் வந்து எரிஞ்சிட்ருக்கு. மாதவரத்திலையும் இதே போல் ஒரு பைக் எரிஞ்சிருக்கு, அண்ட் மணப்பாறையிலையும் ஒரு பைக்கு வந்து எரிஞ்சிருக்கு. இந்த பூனே, மணப்பாறை, மாதவரம் இந்த மூணுத்திலையும் உயிர் சேதம் எதுவும் இல்லை. ஆனாலும் இந்த மூணு பைக்கு எரிஞ்சது இல்லையா, இதை கண்டு மக்கள் ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க. இந்த நாலு பைக்குமே ஓலா அண்டு ஒக்கினாவா இந்த ரெண்டு நிறுவனத்தால் கொடுக்கப்பட்ட பைக்கு தான். இந்த ரெண்டு பைக்குமே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லை. அந்த மாதிரி மணப்பாறையில் ஒரு பைக் எரிஞ்சுதுன்னா மாதவரத்தில் ஒரு பைக் எரியுது, வேலூரில் ஒரு பைக் எரியுதுன்னா பூனேவிலையும் ஒரு பைக் எரியுது. இது ஒக்கினாவா அண்டு ஓலா இது ரெண்டுமே போட்டி போட்டு எரிஞ்சிட்ருக்குன்னு தான் இப்போ நம்ம சொல்லணும். வேலூரில் அப்பாவும் பொண்ணு இறந்ததுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து பழைய சுவிட்ச் பாக்ஸ் இருந்திருக்கு, அங்கதில் சார்ஜ் போட்டிருக்காங்க, அதில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அதனால தான் எரிஞ்சுது அப்படின்ற ஒரு ரீசனை வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற மூணு இடத்துல ஏன் எரிஞ்சுதுன்னா, சூரிய வெப்பத்தை தாங்க முடியாமல் அந்த பேட்டரியில் ஒரு வகையான ஒரு புகை உண்டாகி அந்த பேட்டரி வந்து தானே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்கூட்டர்லாம் ஏன் எரியுதுன்னா, லித்தியம் அயன் என்ற ஒரு பேட்டரியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேட்டரி நம்ம மொபைல் அண்ட் லேப்டாப் அண்ட் ஸ்கூட்டர் வரைக்குமே அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லித்தியம் அயன் பேட்டரி ஏன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதுக்குள்ள வந்து எலக்ட்ரோலைட் என்ற திரவம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திரவம் என்ன பண்ணணும்னா, எலக்ட்ரிசிட்டியை உள்ளே வாங்கி அதை ஆற்றலாக மாற்றி அந்த பைக்குக்கு தேவையான உந்து சக்தியை கொடுக்கும். இந்த எலக்ட்ரோலைட் திரவத்தால் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. அது என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து பெட்ரோலை வந்து கீழே ஊற்றிட்டு அதை வந்து பத்த வைக்கலாம் கிட்ட போகும்போது அது குபீர்னு வந்து பற்றிக்கும். அதே போல தான் இந்த எலக்ட்ரோலைட்டோட திரவம் வந்து அந்த அளவுக்கு ஹைலி ஃப்ளேமபிள். இந்த பைக் ஏன் டக்குன்னு எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைப்ரேஷன் தாங்க, அதிகமான ஒரு வைப்ரேஷன். அதாவது மேடு பள்ளத்தில் ஏறி இறங்க வைப்ரேஷன் அதிகமாச்சுன்னா எலக்ட்ரோலைட்லேருந்து ஒரு புகை வரும். அந்த புகை வந்ததும் பேட்டரி வந்து டக்குன்னு தீ பிடிக்குது. இந்த பிரச்சனை இங்கே மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? கடந்த ரெண்டு வருஷமாக உலகம் முழுவதும், அதாவது பிஎம்டபிள்யூ, டெஸ்ட்லா, ஃபோர்டு இந்த கம்பெனியில் தயாரிக்கப்பட்ட பேட்டரி இ பேட்டரியும் வந்து பற்றி எரியுது. இதுக்கான காரணத்தை வந்து அந்த நிறுவனம் கண்டுபிடிச்சி ஆல்ரெடி விற்றவங்ககிட்ட, அதாவது வாங்கின நம்மள மாதிரி ஆளுங்கிட்டேருந்து அதை வாங்கி இதுக்கான காரணத்தை வந்து கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் அந்த முன்னணி நிறுவனங்களுக்கு பல லட்சம் கோடி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்மளோட பிராண்டை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விற்றவங்ககிட்டே பைக்கெலாம் வாங்கி ரெடி பண்ணி தரோம்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஒரு ஆய்வில் ஈடுபட்டுருக்காங்க. இந்த முன்னணி நிறுவனங்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, முன்னணி ஆய்வகங்கள் ஆல்டர்னேட்டிவ் பேட்டரி தயாரிக்கிறதுக்காக ஒரு சில ஆய்வகங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து நீங்களும் இந்த ஆல்டர்னேட்டிவ் பேட்டரியை தயாரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கோரிக்கையை வச்சுருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரிக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரோலைட் லிக்யூடை வந்து சாலிடாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பல ஆராய்ச்சின்னு எடுத்திருந்தாங்க இல்லையா. இந்த ஆராய்ச்சி எப்போ முடியும்னா, 2026லேருந்து 2028க்குள்ளே டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் டீசல் அப்படி தயாரித்து வைக்கெல்லாம் வந்து உண்டாச்சு, அப்போலாம் சில பல இது போல் நிறைய பிரச்சனைலாம் வந்தது. இந்த பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார்ட் அவுட் பண்ணாங்க. அதே போல் தான் இந்த இ வெஹிக்கிளையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவாங்க அண்ட் அப்டேட் பண்ணுவாங்க. மொபைல்லையும் லேப்டாப்லையும் இதே லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் எங்கள் பற்றி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பைக்கை அப்படி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, வெளியே சன்லைட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த உடனே அதை கூல் பண்ணாமல் உடனே சார்ஜ் போடுறது, அந்த சார்ஜ் போட்டுட்டு இருக்கும் போது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், அதாவது ஷார்ட் சர்க்கியூட், அது ஏற்பட்டு வேறு பேட்டரி வந்து எரியலாம். இந்தியாவில் இருக்கிற மக்கள் யாருமே வந்து ஒரு பொருளை வாங்கிட்டோம், அந்த பொருளை வந்து அலமாரியில் வச்சுட்டு அப்படியே ஆன் பார்த்துருக்க மாட்டோம், அந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டோம். ரஃப் யூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதிகமாக பயன்படுத்தும். அதே போல் தான் பெட்ரோலும்
ரீசனும் இல்லாமல் ஒரு வைக்கில் நம்ம கிடச்சிருக்கனா என்ன பண்ணுவோம், அதை பேட்டரி எடுத்துருமா, சார்ஜர் போட்டுமா, ஃபுல்லாக எடுத்தா பைக் எடுத்துருப்போம், சர்வ போடுற வண்டி ஓட்டுவாங்களா, அந்த ஃபார்முலாவை தான் நம்ம மக்கள் வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அந்த கடைப்பிடிச்சது மட்டும் இல்லாமல் பேட்டரிக்கு வந்து தகுந்த முறையில் சார்ஜ் போடும்போது எலக்ட்ரிசிட்டி வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகலாம். இந்த பேட்டரிக்கு ஒரு கேபிள் வந்து கொடுப்பாங்களே, அந்த கேபிள் வந்து பழுதடைஞ்சால் இவங்க என்ன பண்ணுவாங்க, லோக்கல்லேருந்து ஒயரை வாங்கி இவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால கூட வந்து சில டைமில் வந்து தீப்பிடிச்சு எரியலாம். விலை கம்மியான ஒரு ஒயர்களை யூஸ் பண்ணுறதால கூட இது அடிக்கடி நடக்குதுன்னு சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அதனால தாங்க இந்த பேட்டரி வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மொபைலில் சில பல இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு இல்லையா, அதே தாங்க இந்த இவைக்கிலையும் தொடர்கிறது. இந்த லித்தியம் அயன் பேட்டரிக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரோலைட் திரவம் எரிஞ்சுதுன்னா எந்த அளவுக்கு எரியும்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஃபியூல் டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்கிற காரில் நம்ம கொளுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தீப்பற்றி எரியும் இல்லையா, அந்த மாதிரி எரிஞ்ச கார் வந்து பாதி முழு அளவு எரிஞ்சால் மட்டும்தான் அந்த தீயை அணைக்க முடியும். அதை விட வந்து டபுள் மடங்கு வந்து இந்த திரவத்தை வந்து அணைக்கவே முடியாதான். தீயை அணைக்கிறதுக்கு ஏகப்பட்ட தண்ணி செலவாகுமா, அதிக அளவு தண்ணீர் தேவைப்படுறதால என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டாங்க. உப்பு கலந்த தண்ணி எடுத்துட்டு வந்து தன் டேங்கர் லாரில் பாதி டேங்கர் லார் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த பேட்டரி வெஹிக்கில் வந்து அடைச்சா மட்டும்தான் அந்த தீ வந்து அணையுதுன்னு அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் பற்றிக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஈ வெஹிக்கில் எல்லாம் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் எரிஞ்சிருமா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம், அப்படிலாம் இல்லைங்க. பேட்டரி வந்து முதல்ல அதிகமாக சூடாகும், இந்த பேட்டரி சூடாகிறது நமக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பைக்கை நிறுத்திட்டு ஒரு கடைக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ நம்ம போயிட்டு வரும்போது பைக்கை தொட்டு பார்க்கலாம், தொட்டு பார்க்கும்போது அந்த சூடை வந்து நம்ம பார்த்துட்டோம்னா அதை கூல் பண்ண முயற்சிக்கணும். நம்ம எப்படி மொபைலை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மொபைல் வந்து என்னடா இது பெருசாகிட்டே வருது உப்பு அப்படின்னு சொல்லுவோம், உடனே என்ன பண்ணுவோம், பேட்டரியை மாற்றிடுவோம். அதே போல் இந்த ஈ வெஹிக்கிளில் வந்து அடிக்கடி உப்பு பிரச்சனை வருது, ஹீட் ஆக என்னன்னா உப்பிடுமா, அதனால் அடிக்கடி ஒன்ஸ் யூஸ் பண்ணும் போது இந்த பேட்டரி உப்பி இருக்கா இல்லை ஹீட்டாக இருக்கா இல்லை எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம அடிக்கடி எடுத்து பார்க்கறது நல்லது. இந்த ஹீட்டு உப்புற பிரச்சனை இருந்தாலே அடிக்கடி வந்து புகை வர ஆரம்பிக்கும், இந்த புகை வர பிரச்சனை வந்தாலே அது தீப்பிடிக்கிறதுக்கான அறிகுறி தான் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்கிறாங்க. அதனால் ஹீட்டாக இருக்குதோ இல்லை உப்புதோ இல்லை புகை வருதான்னு சொல்லி அடிக்கடி செக் பண்ணுறது நம்மளோட வேலையாக இருக்கும். இந்த பைக்கை வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரும் தலைவலி உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இந்த பைக்கை வாங்கலாங்க, அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலே பெரும் சிக்கலை வந்து நம்ம தவிர்க்கலாம். அப்படி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணலன்னா ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய விபத்துக்குள்ளாக்குது.